பிக் பாஸ் நிகழ்ச்சியில மீண்டும் ஒரு சர்ச்சை. அப்படி என்ன சர்ச்சைன்னு கேக்குறீங்களா? வையாபுரி சாரோட ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன ஆடியோ கால் பேசிருக்காங்க. அந்த ஆடியோ கால் வந்து பாத்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அந்த ஆடியோ கால் நீங்க போய் கேளுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என் பேர் சிவாங் மேம். இங்க ஈரோடுல இருந்து கால் பண்றேன். ஒரு கோவில் ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் மந்த்ல. நெக்ஸ்ட் மந்த் வந்துருவார். ஏன்னா இப்ப பிக் பாஸ்ல இருக்கார் இல்லையா? நினைக்கிறேன் ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ எலிமினேஷன் ஆயிடுவாரு, வந்துருவாரு. அப்படிதான் சொல்லிருக்காரு. என்ன மத்த வேலைகளும் பாக்கணும், அதனால வந்துருவாரு. அப்படியா? சரி, ஓகே மேம், ஓகே. அப்ப நான் ஒரு இன்னொரு 10 டேஸ் கழிச்சு கூட கால் பண்ணுங்களேன். ஆ, ஃபர்ஸ்ட் வீக்கே கூப்பிடலாம் தாராளமா. அப்படியா? சரி, ஓகே. இது கூட வேண்டாம். சரி, இந்த மாசம் எண்ட்லயே. ஆமா, இந்த மாசம் எண்ட்ல கால் பண்றேன். இந்த ஆடியோ கேட்டப்பறம் நமக்கு எல்லாத்துக்கும் நிறைய விஷயம் யோசிக்க தோணுதாடா. உண்மையாவே இந்த ஷோ ஸ்கிரிப்டட் ஷோவா? அவர் இந்த வாரம் வெளியே வருவாருன்றது அவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க என்னமோ சொல்லி வச்சு கால் ஷீட் வாங்கிட்டு அவர் உள்ள போன மாதிரி நீட்டா சொல்றாங்க. இந்த வாரம் வந்துருவா, எத்தனை தேதி நீங்க கூப்பிடுங்க அப்படின்னு. இதெல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம கமெண்ட்ல வந்து நிறைய மக்கள் சொல்லியிருந்தாங்க, இது வந்து ஸ்கிரிப்டட் ஷோ, நீங்க நம்பாதீங்க. ஆனா இப்ப இதை பார்த்த பிறகும் இந்த ஆடியோ கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. மேலும் சினிமா சம்பந்தப்பட்ட செய்தியை தெரிஞ்சுக்க சினிமா 720 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.